மெரினாவில் விமானப்படை சாகசம் முடிந்து மக்கள் வீடு திரும்புவதால் சேப்பாக்கத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். இன்றைய தினம் விமானப்படை சாகச நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியானது சரியாக அந்த ஒரு மணி அளவில் இடைவெளி நிலையில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள், அதாவது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கிலான மக்கள் மெரினா கடற்கரையிலிருந்து அவர்கள் வீடு திரும்புவதற்காக ஒரே நேரத்தில் மெரினா கடற்கரையிலிருந்து வெளியே வந்தனர். இதன் காரணமாக மெரினா கடற்கரையை சுற்றி உள்ள அந்த சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் சந்தித்து நிற்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது சேப்பாக்கத்தில் உள்ள விக்டோரியா ஹாஸ்டல் சாலை என்று அழைக்கப்படுது. இந்த விக்டோரியா ஹாஸ்டல் சாலையெல்லாம் போக்குவரத்து நெரிசலானது தற்போது மிகவும் அதிகமாக உள்ளது. விக்டோரியா ஹாஸ்டல் அந்த விக்டோரியா விடுதி சாலை ஒரு முனையிலிருந்து இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் மறு முனை செல்லும் வரை வாகனங்கள் அனைத்தும் அணிவகுத்தில் இருக்கின்றது. குறிப்பாக கூறப்பட வேண்டும் என்றால் இரண்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களும் நீண்ட நேரமாக இந்த மெரினா கடற்கரை அந்த விக்டோரியா ஹாஸ்டல் சாலையில் அணிவகுத்தில் இருக்கிறது. ஈடுபட்டிருந்தாலும் வாகனங்கள் இந்த சாலை வழியாக வந்து கொண்டே இருப்பதால் தற்போதுமானது போக்குவரத்து நெரிசலாக தற்போது தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. ஆனாலும் போக்குவரத்து கழகங்கள் தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு சீக்கிரம் வழிவிடும் வகையில் போக்குவரத்து கழகங்கள் அந்த முனையில் வாகனங்களை வேகமாக சீர் செய்து வருகின்றன. இருந்தாலும் தற்போது வரை இந்த போக்குவரத்து நெரிசலாக இருந்து கொண்டு வாகனங்கள் சந்திக்கும் மற்றும் நிலைதான் சென்னை சேப்பாக்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வருகிறது. தற்போது சேப்பாக்கம் விக்டோரியா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்தில் ஆம்புலன்ஸ் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகசம் நிறைவடைந்ததை தொடர்ந்து மக்கள் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், தற்போது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு போக்குவரத்து காவலர்கள் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள்? போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய எவ்வளவு மணி நேரமாகும்? நிச்சயமாக இந்த மெரினா கடற்கரையில் இந்த விமானப்படை சாகசம் முடிந்து ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இத மெரினா கடற்கரையிலிருந்து வெளியே வந்தால் மெரினா கடற்கரையை சுற்றி உள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலானது மிகவும் அதிகமாக கூறுகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த மெரினா கடற்கரையை சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்தும் ஸ்தம்பித்தது என்று சொல்லலாம். தற்போதானது ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாக அந்த மெரினா கடற்கரையானது அந்த கடற்கரை சாலையில் பொதுமக்கள் கூட்டமானது அதிகமாக இருந்து பொதுமக்கள் அதிக அளவு வெளியே வந்தது. தற்போது அந்த கடற்கரை சாலை முழுவதும் போக்குவரத்து சாலை சீரமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வாகனங்களானது சீராக சென்று வருகிறது. தற்போது இந்த அந்த சேப்பாக்கத்தை சுற்றி மெரினா கடற்கரை சேப்பாக்கத்தை சுற்றி அதிக அளவிலான வாகனங்களானது போக்குவரத்து இருக்கிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த பாரதி சாலை, விக்டோரியா ஹாஸ்டல் சாலை, கலைவாணர் அரங்கத்தில் நெருக்கி உள்ள அந்த சாலை உள்ளிட்ட இந்த சுற்றி உள்ள சாலைகள் அனைத்திலும் போக்குவரத்து நெரிசலானது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. கூற வேண்டும் என்றால் வாகனங்கள் அனைத்தும் சந்தித்து நிற்கிறது என்றே கூறலாம். நீண்ட நேரமாக, அதாவது ஒரு பொதுமக்கள் அதிக அளவில் அந்த வாகனத்தை எடுத்து இருசக்கர வாகனங்களிலும் மூன்று சக்கர வாகனங்களிலும் எடுத்து வந்ததால் அதிக அளவில் இந்த போக்குவரத்து நெரிசலானது இங்கே பார்க்கும் நிலையே பார்க்க முடிகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் போக்குவரத்து காவலர்கள் ஆங்காங்கே பணியமர்த்தப்பட்டு இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு இருந்தாலும் வாகனங்கள் தொடர்ந்து, அதாவது இந்த 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 மெரினா கடற்கரை சுற்றி தான் இந்த அந்த அந்த பார்வையாளர்களுக்கான பார்க்கிங் வசதியான செய்யப்பட்டுள்ளது. அந்த பார்க்கிங் வசதியை அதிக அளவு மக்கள் இந்த பார்க்கிங்கிலிருந்து அதிக அளவில் இருசக்கர வாகனங்களையும் நான்கு சக்கர வாகனங்களும் எடுத்து வரும் நிலை உள்ளதால் தற்போது போக்குவரத்து நெரிசலானது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. எனவே காவல்துறையினர் இந்த போக்குவரத்து நெரிசலை தொடர்ந்து சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தாலும் இன்னும் இரண்டு முதல் மூன்று மணி போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய தற்போது எத்தனை காவலர்கள் அங்கு களத்தில் பணிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அது பற்றிய விவரங்கள். நிச்சயமாக இந்த கடற்கரை காவல் நிலையம் முழுவதுமாக கடற்கரை அந்த சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதுமாக போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியை சுற்றி பாதுகாப்பு பணியிலும் அந்த போக்குவரத்து சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சாலையாக அந்த போக்குவரத்து சீர் செய்யும் பணியாளர் நடைபெற்று வருகிறது.
பாரதி சாலையை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசலான தற்போது மிகவும் மெல்ல நகர்ந்து வந்தாலும் தற்போது அந்த சாலை வழியாக சிறிது அசிறந்து உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விக்டோரியா விருதி சாலையை பொறுத்தவரை போக்குவரத்து செல்வதானது மிகவும் அதிகமாக உள்ளது. அந்த காட்சியில் தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஒவ்வொரு பகுதிகளும் விக்டோரியா ஹாஸ்டல் சாலை, இந்த மாரதி சாலை, கலைவாண அரங்க சாலை, மகாராஜா சாலை, ஒவ்வொரு சாலையிலும் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்கான பணிகள் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விரைவில் இந்த போக்குவரத்து நெரிசலானது சீர் செய்யப்பட்டு இந்த சென்னை மூலம் சுற்றியுள்ள பகுதிகள் போக்குவரத்து நெரிசல் இன்னும் 2 முதல் 3 மணி நேரத்தில் சீர் செய்யப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.